நண்பா, என்னைக்காச்சும் நீங்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களை சுற்றி இருக்காங்க தெரியுமா, அவங்க மதியில் நீங்கள் வந்து முட்டால வந்து தெரிவிங்க. ஆனால் லைஃப் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம் என்ன ஆகும், லைஃப் ஃபுல்லாகவுமே நீங்கள் முட்டாலாக தான் வந்து இருப்பீங்க. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனில் மறந்த காரணம் என்ன, அவர் நிறைய வந்து கேள்விகள் வந்து கேட்டார். அவர் என்ன கேள்விகள் கேட்டார், லைட் மேலே உட்காந்து போனால் என்னாகும், லைட்டோடையே நான் வந்து ஃபாஸ்ட்டாக போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்டன்ஸ் வந்து கேட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஐ ஹவ் நோ டேலண்ட், ஐ எம் பேஷனேட்லி க்யூரியஸ். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு 10 பவர்ஃபுல் க்வெஸ்டன்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம். மற்றவங்ககிட்ட என்ன கேட்கணும், நம்ம நமக்கே என்ன வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்க போறோம். பாலமா, ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ரங்கன். ஜார்ஜன் சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து ரொம்ப டென்ஷனோட ரூமில் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே வந்திருக்காரு. அவரை பார்த்து இந்த ஆத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா ஏன் இவ்வளோ டென்ஷன், கொஞ்சம் சில் டவுன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வைஸ் சான்சலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மீட்டிங் வந்து போனேன், அதில் என்னோட மேனேஜரோட பேசும்போது என்னோட மேனேஜர் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அவருக்கு என்ன தோன்றது, அவருக்கு என்ன வேணும், அவர் என்ன பண்ணால் வந்து யூனிவர்சிட்டி மாறும்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொன்னதை வச்சு ஒரு டைம் கூட வாட் டு யூ திங்க், உனக்கு என்ன வேணும், யூனிவர்சிட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கவே இல்லை. கைஸ், இந்த வாட் யூ திங்கன்ற கொஸ்டின் வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி, யார்கிட்டையும் அந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட டேம் உடச்சு நிறைய விஷயத்த அவங்க வந்து கொட்டுவாங்க. அதை நல்லா வந்து கேளுங்க, நல்லா அக்ரெசிவாக அவங்க என்ன சொல்கிறான்றது நல்லா கூர்ந்து வந்து நீங்கள் வந்து கவனிங்க. என்னமே சுச்சுவேஷனில் இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கணும்னா, எப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு டிலேமில் இருக்கணும், ஒரு தடுமாற்றத்தில் இருக்கீங்களோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். இல்லாட்டி எப்பயான உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது வாட் யூ திங்கன்ற கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கலாம், எனக்கு உங்களோட ஒப்பீனியன் ரொம்ப வந்து நான் வேல்யூ பண்ணுறேன், ஸோ இந்த க்வெஸ்டனுக்கு என்னோட விஷயத்துக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களை தெய்வமே பார்ப்பாங்க. கைஸ், மேக்ன்ற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது அதோட பூட் டைம், அதோட ஸ்டார்ட் டைம் வந்து ரொம்பவே வந்து டைம் ஆச்சு. ஸோ இதை பார்த்து ஜாப்ஸ்க்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவர் அவர் டீம் கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களால் பூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஸோ நிறைய வாரத்துக்கு அவங்க டீம் வந்து ரொம்ப வெறித்தனமாக வேலை செஞ்சுட்டு அந்த பூட் டைமை வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்போ கூட ஜாப்ஸ்க்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதை பார்த்துட்டு ஜாப்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூ, இதோட பெட்டர் அவங்களால வந்து பண்ண முடியாதா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கம்ப்யூட்டரை ஒரு ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரோட டைம்லையும் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 50 மில்லியன் செகண்ட்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அவங்க வந்து குறைக்கிறாங்க இந்த பூட் டைம்லேருந்து. இது ஏன் வந்து ஆச்சுன்னா, இஸ் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூ அப்படின்ற கொஸ்டினால தான். கைஸ், இந்த கொஸ்டின் எப்போ வந்து நீங்கள் கேட்கணும்னா, யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் டெலிவர் பண்ண முடியும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஸ் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூன்ற கேள்வி நீங்கள் வந்து கேட்கலாம். கைஸ், பென் அண்ட் லிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்து ரொம்ப நாள் வந்து கரியரில் ரொம்ப வந்து நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சோடனே அவங்களோட ஒய்ஃப் லிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரியர்லேருந்து ஒரு ஸ்டெப் வெளில எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. ஸோ பென் வந்து ஒரு நாள் டின்னர் சாப்பிடும்போது அவரோட ஒய்ஃபோட அவர் லிஸ்ட் கிட்டே என்ன கேட்குறேன்னா, வாட் ஆர் யூர் ட்ரீம்ஸ், உன்னோட கனவுகள் என்ன. லிஸ், நீ சொல்லுமா, உனக்கு ஏதாவது வந்து டிகிரி வந்து பண்ணணுமா, கரியரில் வேறு லெவலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு கேட்டோன்னு லிஸோட கண்ணில் அப்படியே தார தனியாக தண்ணி வந்து கொட்டுறது. என்றைக்குமே பென் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே இல்லையே அப்படின்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கிராண்டடாக எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. ஸோ என்னமே உங்களோட ஸ்பௌஸை ஒரு புது ஸ்பௌஸாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள், உங்களோட பழைய கிளைண்ட்டை புது கிளைண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுங்கள், உங்களோட பழைய ஃப்ரெண்டை ஒரு புது ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி வாட் ஆர் யூர் ட்ரீம்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்புறம் நீ நிஜமாவே அவங்களுக்கு கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தோணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வாட் ஆர் யூர் ட்ரீம்ஸ்ன்ற க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேட்கணும். இப்போ யார் கூடயா நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து கேட்கலாம். இல்லாட்டி யாராவது வந்து அவங்களோட பேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா அப்போ கூட இந்த கேள்வி வந்து கேட்கலாம். இதுக்கு ஃபாலோப்பாக இதுக்கப்புறம் என்ன மாதிரி க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேட்கலாம்னா, உன்னோட ட்ரீமை நீ வந்து அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு வந்து நினைக்கிற, உன் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது வந்து உன்னை ஸ்டாப் பண்ணுறது, எது ஒரு தடங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கைஸ், ஒரு டைம் வந்து ஒரு லேடி வந்து 2 எக்ஸ் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை ஒரு டின்னருக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து கிளாட்ஸ்டோன், இன்னொருத்தர் பேர் வந்து டிஸ்ரேலி. ஸோ கிளாட்ஸ்டோனோட அந்த லேடி வந்து டின்னருக்கு போகும்போது அந்த லேடிக்கு என்ன தோன்றதுனா, உலகத்துலேயே ரொம்ப புத்திசாலியான ஆள் வந்து கிளாட்ஸ்டோன் தான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோன்றது. ஆனால் டிஸ்ரேலியோட போகும்போது அவங்களுக்கு என்ன தோணுனா, உலகத்துலேயே ரொம்ப புத்திசாலியான ஆள் நான் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணுது. அது ஏன் அந்த லேடிக்கு அப்படி தோணுன்னா, டிஸ்ரேலி அந்த லேடியாக அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்ற வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ டிஸ்ரேலி கேட்ட க்வெஸ்சன் தெரியுமா, கேன் யூ டெல் மீ மோர், இன்னும் நிறைய சொல்ல முடியுமா. ஸோ இந்த கொஸ்டினை யார் கூட வேணால் எப்போ வேணால் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இதுக்கு ஃபாலோ அப் கொஸ்டின், நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்கணும்னா, இது எப்போ ஆச்சு, என்னாச்சு, ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும் கான்வர்சேஷன். கைஸ், இந்த புக்கோட ஆத்தர் வந்து எப்போலாம் ஸ்பீச் கொடுக்க போகிறாரோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆடியன்ஸ் கிட்டே வந்து என்ன சொல்லுவார்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் 90 டேஸ் தான் இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட இந்த கொஸ்டின் யாரும் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணலாம், என்ன மாதிரி தப்பெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களை நிஜமாவே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம்ல, அது மட்டும் இல்லை ஃபேமிலியோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த 90 டேஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கைஸ், ஒர்க் அஸ் இஃப் யூ லிவ் ஃபார் எவர், லிவ் அஸ் இஃப் யூ வில் டை டுமாரோ. ஸோ இந்த 90 டேஸ் கொஸ்டினுக்கு பதிலாக இது 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றி பாருங்களேன். உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் 3 இயர்ஸ் தான் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி டிசிஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து எடுப்பீங்க அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் தாட்ஸ் நிஜமாவே இந்த ஸ்ட்ரெச் ஆகும், நிறைய அதை பற்றி வந்து நீங்கள் யோசிப்பீங்க. இது எப்போ வந்து கேட்கலாம்னா, யார்கிட்ட வேணால் கேட்கலாம், யாரையா இந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஷேக் ஆகிடுவாங்க.
இதுக்கு ஃபாலோ அப் க்வெஸ்சன் வந்து என்ன கேட்கலாம்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் உனக்கு 3 இயர்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 இயர்ஸில் இதை வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எது வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணுறது, எது உனக்கு தடங்களாக இருக்குது? கேஸ் நீங்கள் யாரையான வந்து மீட் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் வந்து கேளுங்க, உங்கள் லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமான நாள் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அப்படியே வந்து எக்ஸைட்டட் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஃபிஷிங் போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு மீட் பண்ணல அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் ஆஃபர் கிடச்சது தெரியுமா அப்போ தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான தாட்ஸ் வந்து உங்களோட அட்மாஸ்ஃபியரில் வந்து வந்துடும். எப்போ வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்கணும்னா, எப்பயான ஒருத்தர் ரொம்ப டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ கேட்கலாம். கைஸ் இது என்ன ஃபாலோஅப் க்வெஸ்சன் வந்து கேட்கலன்னா, ஏன் அந்த நாள் அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்தேன், அதே மாதிரி வேறு ஏதாவது நாளில் வந்து நீ சந்தோஷமாக இருந்தியான்னு சொல்லிட்டு கூட நீ வந்து கேட்கலாம். இந்த க்வெஸ்டனுக்கு இன்னொரு ஃபார்ம் வந்து என்னன்னா, வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ டாமினோஸ் பீஸோட ஃபவுண்டர் தாமஸ் கிட்ட இந்த க்வெஸ்டன் கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் நினைச்சாங்கன்னா அவர் அவரோட பிஸ்னஸ் பற்றி பேசுவார், அவரோட காரை பற்றி பேசுவேன்னு பார்த்தா அவர் அதை பற்றி பேசல. அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு மெரைன் கார்ப்ஸ், அதாவது யூஎஸ் நேவியில் ஒரு டிபார்ட்மெண்ட் தெரியுமா, அதில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கும் போது தான் திஸ் இஸ் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி க்வெஸ்டன் நீங்கள் யார்ட்டையும் வந்து கேட்டிங்கன்னா யாருமே சொல்லாத சில விஷயத்தை அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. கைஸ் ஃபியூச்சரில் யாரும் உங்ககிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது என்னோட மேனேஜர் வந்து என்ன எப்பயுமே வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணுறான், நான் அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை, எப்போ தான் நான் என்ன பண்ணாலுமே குத்தம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, டோன்ட் ஃபிக்ஸ் த ப்ளேம், ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். நீங்கள் அவங்ககிட்ட வந்து என்ன க்வெஸ்சன் கேட்கணும்னா, அவங்க இன்னும் எதை நிறையா பண்ணால் நீ வந்து சந்தோஷமாக இருப்ப, அவங்ககிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்து கூட ஏன் அவன் உங்ககிட்ட அதை காட்டாமல் இருக்கான்னு நீ வந்து யோசிச்சு பார்த்தியா, இல்லாட்டி அந்த எபிலிட்டி அவங்ககிட்ட இல்லைன்னு வந்து நீ யோசிச்சு பார்த்தியோ? கைஸ் ஒரு ஏரியாவில் லைஃப் ஹெல்த்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ தான் வந்து ரிக். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆனால் ரிக்குக்கு வந்து அந்த ஏரியாவில் செயின்ட் ஃப்ராங்க்னு ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு கண்ணு இருக்குது. அந்த செயின்ட் ஃப்ராங்க்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டியோலஜிஸ்ட் வந்திருக்காரு. ஸோ எப்படி அந்த செயின்ட் ஃப்ராங்க் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரிக் வந்து பிளான் பண்ணுறாரு. இது தெரிஞ்ச ஆத்தர் வந்து ரிக்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னா, ஏன் நீ வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ்ன்னு எனக்கு வந்து புரியுது, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வாங்குறதுனால நீ உன்னோட மிஷன் இல்லாட்டி கோல் நோக்கி வந்து போறியா? வில் திஸ் ஃபர்தர் யூ மிஷன் ஆர் யூ கோல்? ரிக் நீ கொஞ்சம் யோசிச்சு வரேன், உன்னோட கோல் என்ன? நான் வந்து லோ காஸ்ட்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ செயின்ட் ஃப்ராங்க் வாங்குறதுனால அது எப்படி உங்க கோல் வந்து சப்போர்ட் பண்ண போகுது? ஸோ இந்த க்வெஸ்டனை நீங்கள் எப்போ வந்து கேட்கலாம்னா, எப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப பெரிய டிசிஷன் எடுக்க போகிறீங்களோ, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிற போதோ, இல்லாட்டி உங்கள் கோல் நோக்கி வந்து நீங்கள் போகாமல் கொஞ்சம் வந்து தள்ளி போகும்போதோ இந்த க்வெஸ்டன் வந்து கேட்கலாம். இதுக்கு என்ன ஃபாலோப் வந்து க்வெஸ்டன் வந்து கேட்கலாம்னா, ஏன் இந்த டிசிஷன் வந்து எடுக்கிற, இந்த மாதிரி டெசிஷன் எடுக்காட்டி உன்னோட லைஃப் வந்து எப்படி வந்து மாறப்போகுது? ஸோ இந்த டெசிஷன் சப்போஸ் நீ வந்து எடுத்தேன்னா வேறு என்ன மாதிரி விஷயம்லாம் நீ அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கைஸ் சப்போஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து போகிறீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்டன் என்ன கேட்பாங்க, டெல்மி அப்படி யோர் செல் சொல்லுவாங்களே, அது சொன்னதுக்கு அப்புறம் உடனே உங்கள் கதையை சொல்லதுக்கு பதிலாக இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கேளுங்களேன், என்னை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்து ஆசைப்படுறீங்க, என்னோட பேக்ரவுண்டில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து தோணுது, என்னை பற்றி வேறு எதாவது வந்து நான் சொல்லுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுப்பீங்க. கைஸ் இந்த புக்கில் 300 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது, அது எல்லாமே உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும். எனக்கு பிடிச்ச மற்ற க்வெஸ்சன்ஸை இங்கே வந்து நான் வந்து போடுறேன். இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நிறைய ப்ளேலிஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்து எப்படி ஒரு ஷேர் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நாலேஜ் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ்லெஸ். அடுத்த வாரம் பார்க்கலாமா?